வணக்கம். மொழிவனம் யூடியூப் சேனல் வழி உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மொழிவனம் யூடியூப் சேனல் சமீப காலமாக பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி வருகிறது. குறிப்பாக இலக்கண வகுப்புகள், நகுலனின் படைப்புகள், ஆளுமைகள் என அனைத்தையும் நிகழ்த்தி வருகிறது. இது போட்டித் தேர்வாளர்களுக்கு பெரிதும் பயன் தரக்கூடிய வகையில் உள்ளன. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இது மூன்றாவது மாணவர் திறன் ஆய்வு அரங்கம்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கீதாரி நாவல் வந்து அறிமுகப்படுத்த போகிறேன். கீதாரி நாவலை எழுதியவர் வந்து சு தமிழ்ச்செல்வி. சு தமிழ்ச்செல்வி ஒரு ஆசிரியை. அவங்க வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற கர்பகநாதர் குளத்தில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. பல நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மாணிக்கம், அலம், கீதாரி, பொன்னாச்சாரம், கற்றாழை, கண்ணகி, ஆறு காட்டுத்துறை, தொப்புள் கொடி, இப்படி நிறைய நாவல் அவங்க எழுதிட்டு வராங்க. இந்த நாவல்கள் மூலம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அவலங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு வராங்க அவங்க. மாணிக்கம் வந்து முதல் நாவல். மாணிக்கம் வந்து தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்கா, அவங்களுக்கு அரசு விருது கொடுத்துருக்குறாங்க. கீதாரியும் பொன்னாச்சாரமும் ஆடு மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையை பற்றி வந்து பேசுது. அதோடு கூட கற்றாழை நாவல் பார்த்தீங்கன்னாக்க திருப்பூர் மக்கள் வந்து வேலை செய்வாங்க இல்லையா கம்பெனியில், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. அளம் வந்து முழுக்க உப்பு விளைவிப்பாங்க இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டு வருது. ஸோ இந்த இப்போ இருக்கிற இந்த நடப்பில் இருக்கிற அவலங்களையும் துன்பங்களையும் நாவல் வழி வெளிப்படுத்துவதில் ஒரு சிறந்த நாவலாசிரியராக இருப்பவர் இந்த சு தமிழ்ச்செல்வி மாமா அவர்கள் தான். அவர்களுக்கு நன்றி. இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளே போகலாம். கீதாரி, உங்களுக்கு அட்டை படமே வந்து உறுதிப்படுத்தும் எதை பற்றி இது பேசுது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து 115 ரூபாய், 175 பக்கங்கள் வந்து இருக்குது. இதை வந்து யார் பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இதனுடைய முதல் பதிப்பை வந்து 2008 பதிப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது பதிப்பும் 2017, 11வது பதிப்பு 2018 பதிப்பிச்சிருக்காங்க. இது முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க சொல்லியிருப்பாங்க, தங்களது ஆடுகளுடன் வெட்ட வெளிதனை மெய்யென கொண்டு வாழும் கீதாரிகளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நாவல் வந்து முழுச நான் வந்து கீதாரிகளுக்கு தான் வந்து அர்ப்பணமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாவலை குறித்து பதிப்பாசிரியருடைய கருத்து என்னது அப்படின்னா, அது பாருங்களேன், அது வந்து படிக்கவே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. ஆடு மேய்ப்பவர்களின் காட்டு வாழ்க்கையின் அவல அலங்கோலங்களுக்குள்ளும் சிக்கல் சிரமங்களுக்குள்ளும் பின்னல் பிடுங்கல்களுக்குள்ளும் நுழைந்து புகுந்து கலந்து நாவலாசிரியர் சு தமிழ்ச்செல்வி ஒரு கண்ணீர் காவியத்தை கடைத்திடுந்து தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நாவலை முழுசாக படித்து முடித்த அப்புறமா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இதோ கண்ணீர் காவியமாக தான் இருந்தது. எங்குமே வந்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நிலை வந்து ஒரு வரி கூடவே இதில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த நாவலை குறித்து ஆசிரியருடைய கருத்து என்னது அப்படின்னு சொன்னால், இவங்க ஆசிரியர் வந்து ஆசிரியர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 குடும்பம் வந்து இருந்தாங்க, ஆடு மேய்ப்பவர்களுடைய குடும்பம். அவர்களுடைய ஏற்பட்ட பழக்கத்தினால தான் வந்து இந்த நாவல் வந்து எனக்கு எழுத தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கதைக்குள்ளே போகலாம். கீதாரின்றவங்க யார் அப்படின்னா, ஆடு மேய்ப்பவர்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்கள்ல, அவங்க பேர் தான் வந்து கீதாரி. ரொம்ப புத்திசாலித்தனமானவர் இவர், எதையும் வந்து முன்னெச்சரிக்கை யோசிக்கிறவர் இவர். அந்த கீதாரி பேர் வந்து ராமு. ராமுடைய மனைவி வந்து இருளாயி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பொண்ணு பேர் வந்து முத்தம்மாள். அதுக்கப்புறம் ஒரு அநாத பையன், அதாவது அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை வந்து எடுத்து வளர்த்து வராங்க, அவர் பேர் வந்து வெள்ளைச்சாமி. அதுக்கப்புறம் ஒரு அவங்க வந்து ஒரு மன்னாரங்குடியில் வந்து கிடை போட்டிருக்கும்போது ஒரு சுயநலமே இல்லாத ஒரு பைத்தியக்கார பொண்ணு வந்து அவங்க கிடைக்கிட்ட வந்து வருவாங்க, வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிரசவ வழி வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகிடும். அப்போ அந்த பிரசவமும் வந்து அந்த கீதாரி தான் வந்து பார்ப்பார். அப்போ ரெட்டை பெண் குழந்த பிறந்துடும். ரெட்டை பெண் குழந்த பிறந்த அப்புறமா மறுநாள் காலையில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் குழந்தை என்ன பண்ணுறது, ஸோ பைத்தியத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கீதாரி கேட்கும்போது, அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நானே எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். பைத்தியத்தை அந்த பொண்ணை, மனநலம் சரியாத பொண்ணை மட்டும் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து சாம்ப சிவம் அப்படின்றவர் மட்டும் ஒரு பொண்ணை வந்து நான் எடுத்து இப்போ இல்லை ஆனால் ஒரு 6-7 வருஷம் கழித்து நான் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து முத்தம்மாளுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுது. இந்த வெள்ளைச்சாமியும் இந்த ரெட்டை குழந்தை பெண் குழந்தை பிறந்தது இல்லைங்களா, ஒரு பொண்ணு பேர் வந்து கரிச்சா, இன்னொரு பெண்ணு பேர் வந்து சிவப்பி. இந்த சிவப்பியை தான் வந்து சாம்ப சிவம் தூக்கிட்டு போயிடுவார். இந்த கரிச்சாவுக்குமே வெள்ளைச்சாமிக்குமே வந்து சந்தர்ப்பத்தினால வந்து திருமணம் நடந்துடும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு தான் இவனுடைய கதைகள் வந்து போயிட்டே இருக்குது. இந்த கதைகளை வந்து படிக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வார்த்தைகள் வந்து புரியாமல் போது எனக்கு. ஏன் அப்படின்னா வட்டார வழக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவுடைய பேச்சு வழக்கு ஒரு பக்கம், இது ரெண்டுமே வந்து பின்னி பிணைந்து ஆசிரியர் சொல்லியிருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில வார்த்தைகளே வந்து புரியாமல் இருக்குது. இருந்தாலும் அடுத்த வார்த்தைகளோடு சேர்த்து படிக்கும்போது அவருடைய அர்த்தம் வந்து நமக்கு தெரிய வருது. அதோட கூட சின்ன சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டி கதைகளாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த குட்டி குட்டி கதைகளுக்கும் ஒவ்வொரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பழமொழிக்காகவே அந்த கதைகளை உருவாக்குனாங்களா இல்லை அந்த கதையை உருவாக்கிட்டு பழமொழி எழுதுனாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சு தமிழ்ச்சியுடைய நாவல்கள் வந்து எதையாவது ஒரு மக்களினுடைய நிலையை பற்றி பேசுவதாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஆடு மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ஒரு நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. அதை வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய திருமண உறவு. ஓகே, திருமணம் வந்து ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அப்பா அம்மா இல்லாமல் கூட வந்து நம்ம திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் மாப்பிள்ளையும் இல்லாமல் திருமணம் நடக்குதுங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு செய்தி. இந்த இவங்களுடைய சமூகத்தில் மாப்பிள்ளையே இல்லாமல் தாலி கட்டுகிற ஒரு சடங்கும் வந்து இருக்குது. அது எப்படின்னா பாருங்க, இந்த வெள்ளைச்சாமிக்கும் கரிச்சாவுக்கும் திருமணம் நடக்கிறதா பேசுறாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேசுறாங்க அப்படின்னா, இப்போ வெள்ளைச்சாமியும் கரிச்சாவும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கரிச்சாவை வந்து பெண் பார்க்க வராங்க. பெண் பார்க்க வரும்போது அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்வாங்களாம் வாய் கூசாமல், அதாவது இது நாள் வரைக்கும் வெள்ளைச்சாமியும் ஒரு அனாத பையன், இவளும் வந்து ஒரு பைத்தியத்தோட பொண்ணு தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க தப்பு பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்க தூரம் போகும்போது சொல்லுங்கள், தீட்டு துணியை பார்த்துட்டு தான் நான் வந்து பொண்ணை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார், வாய் கூசாமல் சொல்லியிருப்பார். ஸோ அப்படி சொன்னதுனால கீதாரிக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு, ஏன் நான் வந்து வெள்ளைச்சாமிக்கும் கரிச்சாவுக்குமே வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஸோ கரிச்சாவையும் கேட்பார், நான் சித்தப்பான்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பார். பரவாயில்லம்மா, நம்மளுடைய உறவில் பார்த்தீங்கன்னாவே சித்தப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கிற முறை கூட நமக்கு இருக்குது, அதனால் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி கீதாரி வந்து ஆறுதல் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைச்சாமியும் கேட்பாங்க, அவனும் வந்து சரின்னு தான் சொல்லிடுவான். இப்போது பொண்ணு வந்து அம்மா வீட்டில் இருக்கா, அதாவது கீதாரி வீட்டில் கரிச்சா இருக்கிறா. வெள்ளைச்சாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கிடை போட்டு இருப்பான். கிடை போட்டுட்டு இருக்கும்போது ஸோ திருமணத்துக்காக வந்து அழைச்சிட்டு வரத்துக்காக அவர் கீதாரி போகிறாரு. போகும்போது அவனால் வந்து வெள்ளைச்சாமியால் வந்து வர முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டோன்னாக்கா ஆடுகளை பாதுகாக்கிறது யார், மேய்ச்சலை விட்டுட்டு வந்துட்டோம்னா ஏதாவது வெள்ளாமையில் போய் அது வந்து மேய்ஞ்சிடும் இல்லையா, கிடையிலே நம்ம போட்டு வந்த கிடையிலே அதை கட்டி வச்சுட்டு வந்தாலும் நாயும் நரியும் வந்து ஏதாவது வந்து கடிச்சிடும், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி வெள்ளைச்சாமி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு சடங்கு முறை இருக்குது. என்னது அப்படின்னா, அவங்க வந்து கையில் வச்சுருப்பாங்கல்ல ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு தடிக்கம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த தடிக்கம்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணுக்கு பக்கத்தில் மணமேடையில் பொண்ணுக்கு பக்கத்தில் வச்சு அந்த தடிக்கம்பை வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி அதை கழுவிட்டு மஞ்சளெல்லாம் பூசி பொட்டு வச்சு தலைப்பாகை வந்து தலையில் சுற்றிடுறாங்க. சுற்றிட்டு அவங்கள நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து தாலி கட்டிக்குது அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ ஒரு மாப்பிள்ளையே இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிற இதுனாக்கா, அப்போ அவங்களுக்கு பாருங்கள், அப்போ திருமணத்தை விட அவங்களுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா அந்த ஆடுகள்லாம் வந்து முக்கியமாக வந்து இருக்குது அவங்களுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம எல்லாம் பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா நல்லா கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கேட்குறதில்ல, பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வரதட்சணை கொடுப்பீங்க, எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இவங்களுடைய சமூகத்தில் எப்படி தெரியுமா கேட்குறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, நாம் வந்து மழையிலையும் வெயிலையும் வந்து வாழ்கிறவங்க, மழை தண்ணியே அடுப்புக்குள்ளே வந்தாலும் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு சோறு பொங்கி போடுற ஒரு மருமக தான் என் வீட்டுக்கு தேவை, அப்படிப்பட்ட பொண்ணாக உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்களாம், என் பொண்ணு 9 வயசுலேயே ஒரு மரக்கா அரிசி போட்டு அரிசி வள வச்சு அவள் சோறு வடைச்சவ தனியாக அப்படின்னு சொல்லி அவனுடைய திறமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சடங்கு முறைகள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிற முறை வந்து எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. ஸோ நாமெல்லாம் வந்து மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வைப்போம்ல, இவங்க அதே மாதிரி வந்து ஆட்டுக்கு பொங்கல் வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோமோ அதே தான் அவங்க படையலெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த படையல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குழி நோண்டுறாங்க. ஒரு குழி நோண்டி அதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அதில் வந்து மஞ்சளும் பொட்டும் வந்து போட்டு கலந்துடுறாங்க. கலந்துட்டு அந்த கிடையிலேருந்து ஒரு இலை ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து காதை வந்து அறுக்கிறாங்க. காதை அறுத்து அந்த காதையும் வந்து தெப்பத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. போட்டு அந்த ரத்தமும் வந்து தெப்பத்துக்குள்ளே விழுற மாதிரி வந்து செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படையலை வந்து அந்த ஆட்டுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திருஷ்டி கழிக்கிற முறை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா அந்த பொங்கல் வைக்கிறதுக்காக அப்படியே நீட்டாக ஒரு குழியெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அதில் நெருப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த நெருப்பில் வந்து குச்சியெல்லாம் போட்டு அப்புறமா அந்த குச்சியெல்லாம் போட்டு அதை வேகமாக வந்து எரிய விட்டு ஆட்டை வந்து தாண்ட விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறையும் வந்து இதில் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் இவனுடைய உணவு முறைகள் பார்த்திங்கன்னா, இப்போ நாமெல்லாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி போயிட்டுருக்கோன்னா பீட்ஸா பர்கர் அப்படின்னு 3 வேளைக்கும் 3 சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. ஆனால் இவனுடைய உணவு முறை பார்த்திங்கனாக்கா இந்த புக்கு முழுசாகவே படித்ததில்ல, 3 சாப்பாடு வகை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா நைட்டில் சுடுசோறு, காலையில் அதே சோறில் தண்ணி ஊற்றி சாப்பிட்ற ஒரு பழக்கம்தான். அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எதையும் தொட்டுக்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னதுன்னா அந்த உப்பு கண்டம் போடுவாங்க இல்லைங்களா கறி, அது மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஏதாவது ஆடுகள் வந்து தவறி போய் இறந்துச்சுனாக்க அந்த ஆட்டோட தோலை உரித்து அதை வந்து காய வச்சு அந்த கறி எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமே தான் அவனுடைய உணவாக இருக்குது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் கூண்டு கூண்டு கூண்டுன்னே சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஸோ ஒரு இருப்பிடம்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம்னு நமக்கெல்லாம் தெரியும். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம இந்த மலைக்கும் வெயிலுக்கும் தாங்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு படுத்து தூங்குறதுக்கு நமக்கு ஒரு வீடு தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவருடைய இவங்க தங்குற இடம் பார்த்தீங்கன்னாக்கா கூண்டு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கூண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன கொம்பால் கயிற்றை வந்து பயன்படுத்தி ஒரு ஒரு மேலே வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சு கட்டி இந்த மாதிரி வடிவத்தில் வந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்க கட்டுற அந்த கூண்டு வந்து மழைக்கு தாங்காதுன்றது நல்லாவே நமக்கே தெரியுது. இருந்தாலும் அந்த பெருசாக ஒரு மழை வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றி என்னவா அந்த மண் வச்சு அடை கட்டியிருப்பாங்க. அந்த அடை கட்டினதையும் மீறி வந்து தண்ணி அது உள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. தண்ணி உள்ளே வரும், அந்த தண்ணி வழியாக வந்து பூச்சி புழுவெல்லாம் வரும், ஏன் பாம்பு கூட வரும் அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு பெரும் மழையில் தான் வந்து அந்த வழியாக வர பாம்பு தான் வந்து கரிச்சாவை வந்து கடிச்சிருது. ஸோ 1 குழந்தை விட்டுட்டு கரிச்சா வந்து இறந்து போயிடுறதா ஒரு குறிப்பு இருக்குது இதில். என்ன அப்படின்னா, ஸோ அந்த உயிருக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் வந்து அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வீடு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ நம்மதில் அவங்க வந்து கூண்டு அப்படின்றாங்க. இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க வீட்டில். ஆனால் அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம அந்த ஊர்லேயே வந்து ஹைட்டாக உயரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பெருசாக கட்டியிருப்பாங்க. அதில் பல அறைகள் பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தாமே காலியாகவே இருக்கும். ஸோ இப்படி பெருமைக்காக வந்து வீடு கட்டி வாழ்ற இந்த காலத்தில் ஏதோ இருந்தால் போதும் நம்ம படுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சின்ன கூண்டுக்குள்ளே வாழ்றவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானதாக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அவங்களுக்கு தேவை வந்து என்னதுன்னாக்கா மேய்ச்சல் நிலம். முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆடுகளை நம்பி மட்டுமே இருக்குது. ஆடுகளுக்கு தேவையானது மேய்ச்சல் நிலம். அதனால் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து தங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த மேய்ச்சல் நிலம் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஆடு வந்து குட்டி கடை போட்டு அங்கவே தங்கிடுறாங்க அவங்க. அப்படிதான் எங்கே எப்போவுமே வந்து அவங்க ஒரு இடத்துல தங்குறதா வந்து இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஊருக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க. இந்த 175 பக்கத்துக்குள்ளே ஒரு 15 ஊர் பேர் வந்து வருது. அங்கங்கே அவங்க போய் கிட போட்டு இங்கே 2 மாதம், அங்கே 1 மாதம், அங்கே 4 மாதம்னு அவங்க வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்விங்கிறது எப்படி கிடைக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். என்னதான் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து கட்டாய கல்வி, இலவச கல்வின்னு எவ்வளவோ கல்வியை வந்து கொடுத்தாலும் இதெல்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு போய் சேருமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி அவங்க தெரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உசுறு அடங்குறதுக்குள்ளே நம்ம சொந்த இடம் போய் ஒரு 2 நாளாவது வாழணுண்டா அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கத்தை சொல்கிறாங்க. என்னதான் நம்ம அங்கங்கே தெரிஞ்சு வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சொந்த மண் மேலே ஒரு ஈர்ப்பும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஈர்ப்பும் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா ஆதியப்பன் அப்படின்ற ஒருத்தர் வராங்க இதில் கதாபாத்திரம். அந்த ஆதியப்பனை வந்து பாம்பு கடிச்சிருது, சாரி காலராவில் வந்து அவர் இறந்துடுறாரு. காலரா வந்து இறக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறதுக்காக அவர் லாரி வச்சு ஏற்றிக்கிட்டு அவங்க வந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க. சொந்த ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க இருந்த அந்த இடத்துல வீட்டு இடத்துல வந்து அபாயம் நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மின்சாரத்தை வந்து மின்சார கம்பம் நட்டு வச்சுருக்கிறாங்களாம். இவங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரே ஆச்சரியமாக போயிடும். இது வந்து எங்களுடைய நிலம், ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 20 வருஷமாக இது யாருமே பயன்படுத்தலை, அதனால் அரசாங்கம் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொந்த இடத்துக்கு கூட இவங்க தங்காமல் இவங்களுடைய மேய்ச்சல் நிலத்திற்காகவே அவங்க ஆடுகளுக்காக இவங்க வந்து அங்கங்கே வந்து அலைஞ்சி திரிஞ்சிட்டே இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டுடைய இந்த கதைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பாட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த சாம்பு சிவத்துடைய மனைவிங்க வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 மனைவிகளும் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி பாடல் வருது. அதே மாதிரி நிறைய பாடல்கள் வந்து அங்கங்கே வந்து அவங்க சொல்லிகிட்டே வராங்க. நான் வந்து சு தமிழ்ச்செல்வியோடைய நாவலை வந்து கிட்டத்தட்ட 8 நாவல் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். அந்த நாவலில் குறிப்பாக சொல்ல போனாவே நிறைய பழமொழியும் சரி நிறைய நாட்டுப்புற பாட்டு தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்தந்த சமூகத்துக்கு தேவையான நாட்டுப்புற பாட்டை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மேய்ப்பவர்கள் வந்து என்ன பாட்டை வந்து பயன்படுத்துவாங்களோ அதுக்குண்டான பாடல் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாட்டு நான் வந்து உங்களுக்கு ஒன்று பாடி காமிக்கிறேன் பாருங்கள். சந்திரரே சூரியரே சாதி பகவானே இந்திரரார யோக்கியல்லோ எடுத்தனதே சிறு தெம்மாங்கே அப்படின்றாங்க. இதுக்கு எச பாட்டு பாடுறாங்க பாருங்கள். பாட்டுக்கும் பாட்டெடுப்பேன் உன் பாட்டனையும் தோக்கடிப்பேன் எதிர்பாட்டு படிக்கலேன்னா ஏணி வச்சு பல்லொடைப்பேன் அப்படின்றாங்க. எதுக்காக இந்த பாட்டு அப்படின்னாக்கா ரா பொழுதில் பாடுற பாட்டு இது. ஸோ கடை போட்டு இருக்கும்போது அந்த கடையை வந்து கண்டிப்பாக பாதுகாத்தாகணும். ஏன்னா நாயும் நரியும் வந்து நைட்டில் இரவில் வந்து ஆடை வந்து கடிச்சிரும். அதுக்காக வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக வந்து நைட்டில் இரவில் வந்து தூங்காமையே இருப்பாங்க. தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பாட்டு வந்து பாடுற மாதிரி இதில் வந்து காண்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவப்பியை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா. செவப்பி வந்து சாம்ப சிவம் தான் தூக்கிட்டு போயிடுறாரு. பெரும்பாலும் இப்போ வந்து இந்த பாலியல் சீண்டல்கள் இல்லாத நாவலும் இல்லை, இப்போ சமூகமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்குது. இதுலேயும் வந்து 2-3 இடத்துல வந்து அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த செவப்பியை வந்து சாம்ப சிவம் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் வளர்த்து விட்ட அப்புறமா அந்த பெண்ணும் வந்து ஒரு பருவம் அடைஞ்சிருது. பருவம் அடைஞ்ச அப்புறமா அவனுடைய பார்வையை வந்து வேறு மாதிரி, ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவனுக்கு வந்து பார்வையே வந்து வேறு மாதிரி போயிடும். ஸோ குறு குறுன்னு பார்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சொல்லி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த சாம்ப சிவத்தால் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அந்த சிவப்பி வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அதனால் இந்த சிவப்பி வந்து தூக்கு போட்டு செத்தும் போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணுக்கு ஏற்படுகின்ற ஒரு சாதாரண ஒரு கொடுமை பாருங்கள். ஸோ பெண்ணை வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களும் நம்பாமல் ஒரு கொலை செய்ய தூண்டுகின்ற அளவுக்கு அவனுடைய நம்பிக்கை இல்லாதத்தனம் வந்து இதில் வெளிப்படுது. எப்படி அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா திருவிழாக்கு போகுது. திருவிழாக்கு போகிற இடத்துல வந்து
ஒருத்தன் வந்து பேச்சு கொடுக்குறான். அவன் யார் என்னெல்லாம் அந்த பொண்ணுக்கே தெரியாது. பேச்சு கொடுக்கும்போது இந்த பொண்ணும் பேசுது. அப்படி பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா போய் அவங்க வீட்டில் சொல்லிடுறான். வீட்டில் சொல்லிவிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவும் அண்ணனுமே வந்து கொன்னுட்டு ஒரு புதரில் வந்து போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் வந்து ஒரு பெற்றவங்களுக்கே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆடு மேய்ப்பவர்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்க ஆடு மேய்ப்பவர்களை வந்து ஒரு உயர்ந்தவர்களாகவும் துன்பத்தில் இருக்கிறவர்களாகவும் காமிச்சிருக்கிறாங்க. அவங்கள சுற்றி வருகின்ற கதாபாத்திரங்கள் வந்து சாம்பசிவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிடை போட்டு அவங்க தங்குறாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து இவங்களை ஏமாத்துறவங்களை தான் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அவங்க கிடை போட்டு தங்கும்போது கிடைக்கு கூலி கொடுக்கணும், அந்த கூலி கொடுக்காமல் அவங்களும் வந்து ஏமாத்துறவங்களை தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நான் கதையை முழுசாக படித்த அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்தது. அது வந்து நற்றிணை பாட்டு. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் அப்படின்ற ஒரு நற்றிணை பாட்டு. இதில் வந்து யாருக்கு எது செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தார் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்களுக்கு துன்பம் வராமல் பார்த்துக்கணும், அப்படியா துன்பம் வந்தால் அதை கண்டு நம்ம மனம் உருகணும் அப்படின்றது தான் இந்த பாட்டுடைய பொருள். இந்த பாட்டுக்கு தலைவனாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கீதாரி தான் இருக்கிறாரு. கீதாரி என்ன பண்ணுறாருன்னாக்கா அனாதைங்களை வந்து எடுத்து வளர்க்குறாரு. எடுத்து வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. எதிர்காலத்துக்கு தேவையானதையும் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நான் என்ன இந்த கதையை முழுசாக படித்ததுலேருந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆடு வளர்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை செம்மறி ஆடு வளர்ப்பாங்க. அந்த செம்மறி ஆடு கூட்டத்தோடு கண்டிப்பாக ஒரு வெள்ளாடாவது இருக்குமா. எதுக்காக அப்படின்னா செம்மறி ஆடு வந்து வழி தவறி போச்சேன்னா அந்த கிடைக்கு வந்து அந்த வெள்ளாடுகள் தான் வந்து கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நாட்டு நடப்பே தெரியாமல் சுற்றி திரிகிற இந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெள்ளாடு தேவை அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வந்து எனக்கு வந்து தெரியுது. இதே கோரிக்கையை தான் வந்து நாவலாசிரியரும் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னட்டையில் பார்த்தீங்கன்னா மனித குலத்தின் நெடிய வரலாறெங்கும் காண கிடக்கும் தீராத அலைச்சலும் மன கொதிப்பும் வாழ்தலுக்கான வேட்கையும் இயற்கை தன்னுள் வைத்திருக்கும் உயிர்களுக்கான ஆறுதலும் இப்புனைவின் பரப்பெங்கும் உக்கிரம் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது புனைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புனைவாகவே தெரியல. ஏன்னா இதில் நான் கதையை முழுசாக படித்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவமும் வந்து என் வீட்டில் நடந்ததாகவும் எங்கள் ஊரில் நான் பார்த்த ஒரு விஷயமாகவும் அதையும் தாண்டி நான் எங்கேயோ ஏதோ ஒரு காதால் நான் கேள்விப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. ஸோ புனைவுன்றது வந்து எனக்கு இந்த கதையில படிச்சதுல எனக்கு வந்து தெரிய வரல. நன்றி. நீங்களும் வாசிங்க. உங்களுக்கு வேற ஒரு அனுபவம் வந்து தரலாம். மொழிவனம் யூடியூப் சேனலுக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.